பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்ரீவைகுண்டம் தொகுதி ஒரு கிராமப்புறம் நிறைந்த தொகுதியாகும். அதே நேரம் அங்குள்ள இளைஞர்கள் வந்து இராணுவத்திலையும் காவல்துறையில் அதிக ஆர்வம் கொண்ட இளைஞர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் அப்படின்னு இன்னைக்கு நிலையை நம்ம பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் வெளியில போய் விளையாடாத என்று பெற்றோர்கள் கூறிய நிலை போக, இன்று இந்த மொபைல் கேமிங் மற்றும் ஆன்லைன் கேம்பிளிங் இது அவர்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுனால் பெற்றோர்கள் வெளியிலே சென்று தங்களுடைய குழந்தைகள் விளையாடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு விளையாட்டு அரங்கம் போன்ற கட்டமைப்புகள் அதிகம் அவசியமாக தேவைப்படுகிறது. அதே போல ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு அனைத்து வசதிகள் கொண்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மற்றும் சாத்தாங்குளத்தில் ஒரு அரசு மகளிர் கல்லூரி இருக்கிறது. அதில் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் தேவைப்படுகிறது. அதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செய்து தர முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு விளையாட்டு வசதிகளுடன் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை கோவில்பட்டியில் ஹாக்கி வீரர்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்திய அணிக்கே ஹாக்கி வீரர்களை தரக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. அங்கே ஒரு சிந்தட்டிக் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டு அதுவும் பயன்பாட்டில் உள்ளது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் விளையாட்டு மைதானம் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் துறையினுடைய அதிகாரிகள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் உதவியோடு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி ஸ்ரீ மூலக்கரை ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான 18 ஏக்கர் இடம் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த இடமானது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் மிக அருகில் உள்ளது. அந்த அடிப்படையில் அந்த விளையாட்டு மைதானத்தை ஒரு முன்மாதிரி மைதானமாக உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் ஒரு மினி இண்டோர் ஸ்டேடியம் என்கின்ற திட்டத்தில் நிதிநிலைக்கேற்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதுவும் பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல ஸ்ரீவைகுண்டம் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் அங்கே பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு உள் விளையாட்டு அரங்கம் கேட்டிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு நிதிநிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அமிர்தராஜ் அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.